சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, ராஜயோகம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் இப்படின்னு எக்கச்சக்க விருதுகளையும் பாராட்டுகளையும் வாங்கியிருந்தாலும் கூட வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருந்து வந்த நீங்க இனிமே அதிர்ஷ்டத்தை மட்டுமே சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு உயரிய ஆன்மீக நோக்கத்தோடு குலதெய்வத்தோடைய அருளோட உங்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு தான் வம்சவிருக்ஷம். இந்த வம்சவிருக்ஷம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான படைப்பை நமக்காகவே படைத்த பிரம்மா அவர்களை தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். அவர் தான் சர்வ மத ஜோதிட மகரிஷி, ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்கள். சந்திக்கலாமா? வணக்கம் ஐயா. ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஐயா, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியின் கேள்வி என்னன்னா, தெய்வத்திற்கு வந்து நம்ம ஒரு ஏதாவது ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் இல்லையா, அந்த வேண்டுதல் வந்து ஒரு சில காரணங்களால நிறைவேற்ற முடியாம போச்சுன்னா அதை பல ஆண்டுகள் கழித்து எப்படி நிறைவேற்றுவது? பொதுவாக குல தெய்வங்களுக்கோ இஷ்ட தெய்வங்களுக்கோ ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன் வேண்டிக்கிட்டு அது செய்ய முடியாம தடங்கள் ஆச்சு அப்படின்னா, அந்த வேண்டுதல் வந்து உங்களுக்கு நிறைவேறக்கூடிய காலம் தாமதமாகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுவே ரொம்ப வருஷங்கள் தாமதமாகி அந்த வேண்டுதலை நிறைவேற்ற முடியாமல் போகும் பொழுது அந்த வேண்டுதல் எந்த மாதிரி நிறைவேற்றலாம், அதாவது அந்த வேண்டுதலும் பிரார்த்தனையும் ஞாபகமாக இருந்தது அப்படின்னா நிறைவேற்றிடலாங்க. சில பேர்த்துக்கு வேண்டுதலும் அந்த நிவர்த்தியும் வந்து வேண்டின அந்த பிரார்த்தனை வந்து மறந்தே போயிருக்கும். அந்த மாதிரி மறந்து போகும் பொழுது அது உங்களுக்கு பாவமாக வருமானு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் வந்து எப்பவுமே வந்து உங்களுடைய குலதெய்வம் வந்து நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல்களை எத்தனை வருஷம் ஆனாலும் அதை எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கும். அதாவது அச்சமில்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, உங்களிடமிருந்து ஒரு சில பிச்சையை, அதாவது மனமாற வரக்கூடிய பிரார்த்தனையையும் நீங்கள் மனமுருகி வேண்டக்கூடிய அந்த வேண்டுதல்களையும் நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய அந்த நேர்த்திக்கடனையும் குலதெய்வம் எதிர்பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கும் உரிமையோடு. அப்படி இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்திற்கு மறந்து போன பிரார்த்தனைகளையும் மறந்து போன வேண்டுதல்களையும் நீங்கள் வந்து மனம் திறந்து செய்யணும் அப்படின்னா, ஏதாவது அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்களிலேயோ அல்லது ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் அந்த சாமிக்கு வந்து வேண்டின வேண்டுதல் மறந்து போயிருந்தாலும் இளநீ சம்மந்தப்பட்ட இளநீர் அபிஷேகம் செய்கிறது அல்லது எண்ணெய் காப்பு செஞ்சு அந்த சாமியை குளிர்ச்சி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு முடிச்சுட்டு அந்த நாள் காலையில் இருக்கக்கூடிய முழு பூஜை அபிஷேக பூஜையும் நீங்கள் ஏற்று நடத்திக்கிட்டு நீங்கள் ஈரத்துணியோடு அந்த குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய மறந்து போன பிரார்த்தனையை மன்னிப்பு கொடுக்கக்கூடிய பிரார்த்தனையாக மாற்றி மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வத்துக்கு கிடைச்சிருது. குலதெய்வம் அப்படிங்கிறதே குலத்தை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி அப்படின்னு சொன்னீங்க ஐயா. எங்கள் எல்லாரையும் காக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியாக தான் உங்களை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா பல வருடங்கள் கடும் தவத்திற்கு பிறகு குலதெய்வத்தினுடைய அருளால் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருக்குமே நிம்மதி வேணும், அதிர்ஷ்டம் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் உருவாக்கின ஒரு அற்புதமான தெய்வ அருள் நிறைந்த ஒரு விஷயம் வந்து வம்ச விருட்சம் அப்படிங்கிற ஒரு படைப்பு. அதனை படைத்த உங்களுக்கும் உங்களை எங்களுக்காகவே படைத்த அந்த இறைவனுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நவ கிரகங்களின் அனுகிரகமும் அஞ்சு பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு சத்ருக்கள் பித்ருக்கள் சாபம் நீங்கி குலதெய்வ அருளால் நவகிரக நல்லாசியும் பஞ்சபூத பாக்கியமும் ஒட்டுமொத்தமாக கிடைக்க வாங்கி பயனடைவீர் வம்சவிருக்ஷம். உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வ அருளும், உங்கள் கஷ்டங்களை போக்கும் இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகமும், அதிர்ஷ்டகரமாக கிடைக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த 33 தேவர்களின் மூல மந்திரங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கப்பட்டு வளர்விரை தேவிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்டதுதான் வம்ச விருட்சம். இழந்த செல்வம் இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி,
திரும்ப கிடைக்கும் ஆன்மீக அதிசயம் வம்சவிருட்சம். சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்களின் 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் பஞ்சபூத பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட வம்சவிருட்சம். இக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். வம்ச விருட்சம் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377, 9677227619. ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ் சென்னை. சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் வசிப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி. ஸ்ரீலங்காவில் வசிப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இமெயில் வெப். சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, ராஜயோகம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. உலக நாடுகள், அதிலும் குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்ற நாடுகளின் பத்திரிகைகளால பெரிதும் பாராட்டப்பட்டவர். உலக மக்களின் கஷ்டங்கள் தீங்குவதற்காகவும் வாழ்க்கையில இன்பம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் வம்ச விருட்சம் அப்படிங்கிற தெய்வீக அம்சம் வாய்ந்த ஒரு அற்புதமான படைப்பை படைத்தவர் இவர்தான் சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்கள். இப்போ நம்ம அவரை சந்திக்கலாமா? வணக்கம் ஐயா. ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தேமகி தன்னோ தந்தி பிரசோதயா. ஐயா, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியின் கேள்வி என்னன்னா, பொதுவாக திருமணம் இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் மஞ்சள் பூசிய அரிசி, அதுவும் அந்த வந்து அட்சதை அப்படிங்கிற ஒரு அரிசியை வந்து மேலே தூவி வாழ்த்துவாங்க இல்லையா, அட்சதையை பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன? மனசார ஒரு வாழ்த்து வேணும் அப்படின்னா அதில் மங்களகரமான மஞ்சள் இடம் பெற்றிருக்கணும். அப்படி மஞ்சள் வந்து இந்த மாதிரியான அரிசியில் தானியங்கள் எவ்வளவோ இருந்தால் கூட ஏன் அரிசியில் மஞ்சள் கலந்து அதை வந்து அச்சதையாக போடக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து தாத்பரியமாக வச்சுருந்தது அப்படின்னா சாஸ்திரம், அதாவது அரிசி அப்படிங்கிறது சந்தர பகவானுடைய தானியம், அதாவது நெல்மணியிலிருந்து வரக்கூடியது அரிசி. நவதானியங்களில் முக்கியமாக இருக்கக்கூடிய நெல்மணியிலிருந்து வரக்கூடிய இந்த அரிசியை வந்து மஞ்சளில் கலந்து ஏன் அரிசியை கலக்க சொன்னாங்க அப்படின்னா மனோகாரகன், அதாவது வாழ்த்து அப்படிங்கிறது ஒருவருடைய மனசுலேருந்து தான் வரக்கூடியது. அப்போ மனசு அப்படிங்கிறது வந்து மனோகாரகன் சந்திர பகவானுக்கு முழு ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந்துகிட்டு இருக்குது. அப்போ யார் ஒருவர் எந்தெந்த பலவிதமான சிந்தனைகளில் பலவிதமான கோட்பாடுகளில் இருந்தால் கூட அவங்க கையில் மஞ்சள் கலந்த அரிசி வரும் பொழுது அந்த மனுஷாளுடைய மமதை ஒளிந்து கண்டிப்பாக அந்த ஒரு நொடி நேரத்திற்காவது நல்ல சிந்தனையோடு வாழ்த்து கொடுக்கக்கூடிய அருகதைக்கு மாறிடுவாருங்க. யாராக இருந்தாலும் ஒரு கணமாவது நீங்கள் எவ்வளவு தான் உறுதியாக இருந்துக்கிட்டு இருங்க, எவ்வளவு பெரிய சோதனைகளை சந்திச்சுட்டு இருந்தாலும் சரி, இந்த மஞ்சள் கலந்த அரிசி உங்கள் கையில் உள்ளங்கையில் படும் பொழுது உங்களையும் அறியாமல் ஒரு கண நேரமாவது சந்தோஷம் அல்லது மங்களகரமான மகிழ்ச்சிகரமான முக அமைப்பு ஏற்படும். அப்போ அந்த மாதிரியான மகிழ்ச்சிகரமான முக அமைப்போடு மனதார வாழ்த்து கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு வாழ்த்து மட்டுமில்லை, ஒரு வாழ்த்தே திருவாழ்த்தாக இருக்கக்கூடிய நேரங்களில் பல பேருடைய வாழ்த்து பெரும் வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான அச்சையை போடக்கூடிய ஒரு பழக்கத்தை சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்கு. கல்யாணத்துக்கு போனால் கையில் அச்சதை கொடுப்பாங்க, தூவிட்டு வருவோம், அது வரைக்கும் தான் தெரியும். ஆனால் அந்த அச்சதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரிசி மணிக்கும் பின்னாடி இவ்வளோ பெரிய தாத்பரியம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயா. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நவ கிரகங்களின் அனுகிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே,
உங்களுக்கு கணஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு சத்ருக்கள் பித்ருக்கள் சாபம் நீங்கி குலதெய்வ அருளால் நவகிரக நல்லாசியும் பஞ்சபூத பாக்யமும் ஒட்டுமொத்தமாக கிடைக்க வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வ அருளும், உங்கள் கஷ்டங்களை போக்கும் இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகமும், அதிர்ஷ்டகரமாக கிடைக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த 33 தேவர்களின் மூல மந்திரங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கப்பட்டு வளர்விரை தேவிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்டதுதான் வம்ச விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி, திரும்ப கிடைக்கும் ஆன்மீக அதிசயம் வம்ச விருட்சம். சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்களின் 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் பஞ்சபூத பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட வம்ச விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9944331377, 9677276129. ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ் சென்னை. சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் வசிப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி. ஸ்ரீலங்காவில் வசிப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இமெயில் வெப் சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, ராஜயோகம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த உலகத்துல நிறைய பேர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி தாங்க. அப்படிப்பட்ட கம்மியான நபர்களில் ஒருவர் நம்ம இருக்கக்கூடிய ஊரில், நம்ம பகுதியில், நம்ம எளிதாக பேசக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதே எவ்வளவு சந்தோஷம் கொடுக்குதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜோதிட மாமேதை மகரிஷி அவர்களை தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். அவர் தான் சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்கள். சந்திக்கலாமா? வணக்கம் ஐயா. ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. ஐயா, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியின் கேள்வி என்னன்னா, பால், தண்ணீர், இளநீர், இந்த மூணுத்துல எதற்கு மகிமை அதிகம்? பால், அதாவது இந்த மூன்றுமே இறைவனால் அருளப்பட்ட ஒரு முக்கியமான பூஜை பொருள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இது வந்து எதனால் பூஜை பொருள் அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்ததாக இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் அப்படிங்கிறது கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுவிலிருந்து வரக்கூடிய முக்கியமான அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது. பசு வந்து எதற்காக, பசுவிலிருந்து வரக்கூடிய பாலை மட்டும், மற்ற விலங்குகளுக்கு பால் இருந்தால் கூட பசுவினுடைய பாலை மட்டும் பூஜைக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய அமைப்பு எதனால் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, பசு மாட்டுடைய உடம்பில் வந்து 9 கிரகங்களும் ஆதிக்கமாக இருந்துகிட்டு இருக்குது. முக்கியமாக ராகு கேது என்று சொல்லக்கூடிய பின்னோக்கி சுழலக்கூடிய அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் பசுமாட்டுடைய பின்பகுதியில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நவ தேவர்களுடைய ஆசீர்வாதமும் 33 தேவர்களுடைய பார்வை இந்த பசுமாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அப்போ இந்த பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய பால் மட்டுமல்ல, நெய் என்னங்க, பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய சிறுநீர், அந்த கோமியம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பாவ புண்ணியங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அப்போ இந்த பால், இதற்கடுத்து பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய பால், அதற்கப்புறம் தண்ணீர், அதாவது கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க
தாயை பழிச்சாலும் தண்ணீரை பழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த இந்த தண்ணீர் சாதாரணமாக ஒரு ஆற்றில் ஓடும்போது நீர் வீழ்ச்சி, அதுவே ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு தொட்டியில் இருந்தது அப்படின்னு வைங்களேன், அது வந்து ஒரு ஒரு வாட்டர் டேங்க் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீர் தொட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே தண்ணீரை வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய தண்ணீரை ஒரு சொம்பலை வந்து நிறசொம்பு தண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து தீர்த்தமாக மாறிடுது. அந்த தண்ணி மட்டும் தீர்த்தமாக மாறுறதா கணக்கு கிடையாதுங்க, அந்த சொம்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா கலசம் அப்படிங்கிற அவதாரம் மறுபேச்சுக்கு இடமாயிருது. அதனால் இவ்வளவு அற்புதம் வாய்ந்த இந்த விஷயங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கிறதுல சந்தேகம் கிடையாது. ரொம்ப அழகாக விளக்கம் சொன்னீங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இது அமைஞ்சிருக்கும். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா, நன்றி. நவ கிரகங்களின் அனுகிரகமும் அஞ்சு பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு கலஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு சத்ருக்கள் பித்ருக்கள் சாபம் நீங்கி குலதெய்வ அருளால் நவகிரக நல்லாசியும் பஞ்சபூத பாக்யமும் ஒட்டுமொத்தமாக கிடைக்க வாங்கி பயனடைவீர் வம்சவிருக்ஷம். உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வ அருளும், உங்கள் கஷ்டங்களை போக்கும் இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகமும், அதிர்ஷ்டகரமாக கிடைக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த 33 கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கப்பட்டு வளர்விரை தேவிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்டதுதான் வம்சவிருக்ஷம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி, திரும்ப கிடைக்கும் ஆன்மீக அதிசயம் வம்சவிருக்ஷம். சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்களின் 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் பஞ்சபூத பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட வம்சவிருக்ஷம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் வம்சவிருக்ஷம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9944331337, 9677276129. ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ் சென்னை. சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் வசிப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி. ஸ்ரீலங்காவில் வசிப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இமெயில் வெப் சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. பொதுவாகவே ஜாதகம் ஜோதிடம் பார்க்கறவங்க எல்லாம் இன்னது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் நம்ம மனசுல இருந்துட்டே தாங்க இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் உடை தெரியும் வகையில நம்ம நிகழ்ச்சியிலேயே இது இது இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொன்னவரு, சொல்லிட்டு இருக்கிறவரு, இனிமேலும் சொல்ல போற ஒரு மாமேதையை தான் இப்ப நம்ம சந்திக்க போறோம். அவர் தான் சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்கள். அவரை இப்ப நம்ம சந்திக்கலாமா? வணக்கம் ஐயா. ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. ஐயா, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியின் கேள்வி என்னன்னா, சுகங்களையும் சுகபோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா அது சுக்கரன் தான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. இந்த சுக்கரன் தான் செல்வத்திற்கு அதிபதினு சொல்லுவாங்க. சுக்கர வழிபாட்டு முறை பத்தி சொல்லுங்களேன்.
பொதுவாக ஒரு வாழ்க்கையில் விடி வெள்ளியாக இருக்கக்கூடிய வெள்ளி சுக்கிரனை வந்து வார நாட்களில் வெள்ளிக்கிழமை நாட்களில், அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் வரக்கூடிய சுக்கிர ஓரையில் சுக்கர பகவானுக்குரிய மந்திரத்தை வந்து உபயோகப்படுத்தி அந்த சுக்கர பகவானை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சுக்கர பகவானால் உங்களுடைய வாழ்வியலில் கிடைக்கக்கூடிய நன்மையான விஷயங்கள், பொதுவாகவே சுக்கர பகவான் செல்வம் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான செல்வத்தை அருளக்கூடிய பாக்கியம் சுக்கர பகவானுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலஸ்திரத்தை கொடுக்கக்கூடிய, ஆணாக இருந்தால் நல்ல மனைவியை கொடுக்கக்கூடிய அமைப்பு, பெண்ணாக இருந்தால் நல்ல கணவனை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் இந்த சுக்கர பகவானுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி காலம் தாழ்ந்து நடக்க வேண்டிய திருமணம் வந்து காலாகாலத்தில் நடக்கக்கூடிய அற்புத அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை இந்த சுக்கர பகவானுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரியான சிறப்புகள் நிறைந்த இந்த காலத்தில் வந்து அத்தியாவசியமாக வாழ்வதற்கு, அத்தியாவசியமான வாழ்க்கையை வாழ முடியாமல் எவ்வளவோ பாக்கியவான்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆடம்பரமான வாழ்க்கையை அருளக்கூடிய பாக்கியம் இந்த சுக்கர பகவானுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பழைய சோறே கிடைக்காமல் பாதிக்கப்படுகிற, அல்லல் படுகிற எத்தனையோ பாக்கியவான்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதே உலகத்தில் வந்து, இதே லோகத்தில் வந்து பழைய சோறு இல்லாத பாக்கியவான்களையும் பார்க்குறோம். பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் சாப்பிட்டுக்கிட்டு படோபாவமாக, அதாவது மிகப்பெரிய ஒரு அமைப்போடு வாழக்கூடிய தகுதியுள்ள மனிதர்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான ஏடாகூடமான அமைப்புகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக இருக்கக்கூடிய, வெற்றியாக இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கர பகவானுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த சுக்கர பகவானை வெள்ளிக்கிழமை நல்ல வழிபாடு வச்சுக்கிறது மிகப்பெரிய சிறப்புகளும் ஆடம்பரங்களும் அருளக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குது. ரொம்ப சிறப்பாக வெள்ளி சுக்கரனின் சிறப்புகளை சொன்னீங்க ஐயா. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நவ கிரகங்களின் அனுகிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு கலஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு சத்ருக்கள் பித்ருக்கள் சாபம் நீங்கி குலதெய்வ அருளால் நவகிரக நல்லாசியும் பஞ்சபூத பாக்கியமும் ஒட்டுமொத்தமாக கிடைக்க வாங்கி பயனடைவீர் வம்சவிருக்ஷம். உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வ அருளும், உங்கள் கஷ்டங்களை போக்கும் இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகமும், அதிர்ஷ்டகரமாக கிடைக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த 33 கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கப்பட்டு வளர்விரை தேவிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்டதுதான் வம்சவிருக்ஷம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி, திரும்ப கிடைக்கும் ஆன்மீக அதிசயம் வம்சவிருக்ஷம். சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்களின் 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் பஞ்சபூத பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட வம்சவிருக்ஷம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் வம்சவிருக்ஷம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9944331337, 9677276129. ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ் சென்னை. சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் வசிப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி. ஸ்ரீலங்காவில் வசிப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இமெயில் வெப் சர்வ மத ஜோதிட மகரிஷி
ராஜயோகம் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, ராஜயோகம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கான விளக்கம் மட்டும் இல்லாமல் அதற்கான தீர்வையும் ரொம்ப நேர்த்தியாகவும் துல்லியமாகவும் எளிமையாகவும் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜோதிட மாமேதை மகரிஷியை இன்னைக்கு நாம சந்திக்க போறோம். அவர் தான் சர்வ மத ஜோதிட மகரிஷி, ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்கள். சந்திக்கலாமா? வணக்கம் ஐயா. ஓம் தத் புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. ஐயா, இன்னைக்கு நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியின் கேள்வி என்னன்னா, பொதுவாகவே எலும்பு இல்லை மண்டை ஓடு இல்லை சாம்பல் இல்லை தலைமுடி இந்த மாதிரி பஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள் மேலே வந்து நிற்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எதனால் அப்படி சொல்கிறாங்க? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஈரேல் உலகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை காந்தம் போல மின்னணு போல தன்னகத்தே இழுத்து வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை நீங்கள் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட இந்த மாதிரியான வஸ்துக்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரியான வஸ்துக்கள் இந்த கெட்ட விஷயங்களை அதிகமாக தன்னகத்தை ஈர்த்து வச்சிருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான சுமங்கலி பெண்களோ, அதாவது வாசம் நிறைந்த பூ வச்சிருக்கக்கூடிய இந்த பெண்களோ, அல்லது ஏதாவது ஒரு பொருள் சாப்பிடக்கூடிய உணவு வாசம் நிறைந்த மாமிச உணவோ அல்லது வேறு ஏதாவது உணவு வகைகள், வாசம் நிறைந்த உணவு வகைகளை சாப்பிடக்கூடிய அந்த அமைப்பில் இந்த பொருள்கள் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அந்த கெட்ட விஷயங்களுடைய ஆதிக்கம் உங்களையும் தாக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். யாருக்கு? இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய அத்தனை பேருக்கும் கிடையாதுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் கிரக வலிமை இல்லாமல் இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களை உடனடியாக உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை ஏற்பட்டு தேவையில்லாத குழப்பங்களும் மன சஞ்சலங்களும், முக்கியமாக அமாவாசை நாள் என்றோ அஷ்டம திதி என்றோ பௌர்ணமி நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்களையும் திரும்ப திரும்ப யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு குழப்பமான சூழ்நிலைகளையும் தெளிவான முடிவை எடுத்துக்கிட்டு எடுத்த முடிவே திரும்ப திரும்ப யோசனை பண்ணக்கூடிய அமைப்பு பைத்தியம் அப்படிங்கிறத விட மன்னிக்கணும், கௌரவமான பைத்தியம் அப்படிங்கிற சூழ்நிலையை கொண்டு உங்களை தள்ளி விட்டுரும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளை அப்புறப்படுத்துறதுக்காகத்தான் மொத்தமாக நம்ம விளக்கமாக விழாவாரியாக சொல்கிறத விட இந்த கெட்ட விஷயங்கள் பக்கமே நீங்கள் நிற்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை முன்னோர்கள் நமக்கு ஒரு அறிவுரையாக ஆழமாக சொல்லி வச்சுருக்காங்க. ஐயா, பொதுவாகவே எந்த ஒரு விஷயமும் இது கெட்டது அப்படின்னு சொல்றதை விட எதனால அதை அப்படி சொல்றோம் அப்படிங்கிற ஒரு விளக்கமும் கொடுத்தாதான் கேட்கறவங்களுக்கு வந்து முழுமையான ஒரு திருப்தி, முழுமையாக அதை நம்புவாங்க இல்லையா. எதை பத்தி கேட்டாலும் அதற்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெள்ள தெளிவான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய மகரிஷி, ஒரே மகரிஷி நீங்களா தான் இருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததுல மிக்க மகிழ்ச்சி ஐயா, நன்றி. நவ கிரகங்களின் அனுகிரகமும் அஞ்சு பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு சத்ருக்கள் பித்ருக்கள் சாபம் நீங்கி குலதெய்வ அருளால் நவகிரக நல்லாசியும் பஞ்சபூத பாக்யமும் ஒட்டுமொத்தமாக கிடைக்க வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வ அருளும், உங்கள் கஷ்டங்களை போக்கும் இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகமும், அதிர்ஷ்டகரமாக கிடைக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த 33 கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கப்பட்டு வளர்விரை தேவிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்டதுதான் வம்ச விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி, திரும்ப கிடைக்கும் ஆன்மீக அதிசயம் வம்ச விருட்சம். சர்வ மத ஜோதிட மகரிஷி, ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்களின் 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் பஞ்சபூத பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட வம்ச விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9944331377, 9677272619.
ராஜயோகம் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், சென்னை. சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் வசிப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஸ்ரீலங்காவில் வசிப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி. இமெயில் வெப் சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, ராஜயோகம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம், இந்த மாதிரி எண்ணற்ற விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றதோட மட்டும் இல்லாம 30 ஆண்டு காலமா ஆன்மீக ஆராய்ச்சிய ஒரு தவமாவே எடுத்துக்கிட்டு, அதுல வம்ச விருட்சம் அப்படிங்கிற அதி அற்புதமான தெய்வீக படைப்பை படைச்சிருக்கிற பிரம்மாவை தான் சந்திக்க போறோம். அவர் தான் சர்வ மத ஜோதிட மகரிஷி, ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்கள். சந்திக்கலாமா? வணக்கம் ஐயா. ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஐயா, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியின் கேள்வி என்னன்னா, பொதுவாகவே சந்திர கிரகண மணிக்கு வந்து யாரும் அவ்வளவா வெளில போகக்கூடாது அப்படின்னு அந்த காலத்துல சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்பவும் என்ன சொல்றாங்கன்னாக்க, உப்பு, தயிர், தண்ணீர் இந்த மாதிரி பொருட்கள்ல வந்து அருகம் புல்லு வந்து கொஞ்சம் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படி சொல்றாங்க? அதாவது சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய அந்த நாள்ல மனோகாரகன் சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் கிரகண நாள்ல அந்த மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய நல்ல ஆதிக்கத்தை விட கெட்ட தாத்பரியங்களும் கெட்ட ஆதிக்கமும் அதிகமாக வரக்கூடிய ஒரு கதிர்வீச்சுக்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருந்துகிட்டு இருக்கும். அந்த கதிர்வீச்சு ஒரு பெண்ணவோ அல்லது அந்த குடும்பத்தில் உள்ள எந்த ஒரு மனுஷாலையும் பாதிக்காம இருக்கணும், தற்காத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சாதாரணமா வெயில்ல போகும் பொழுது உடம்பு கருத்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு வாசனை திரவியங்களை வந்து நம்ம முகத்துல வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க, அதாவது பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி வானவியல் ரீதியா இருக்கக்கூடிய அந்த கெட்ட கதிர்வீச்சுக்கள் வந்து இந்த குடும்பத்துல, அதாவது உங்களுடைய உடலியல் ரீதியாகவோ மனோ ரீதியாகவோ தாக்காம இருக்கணும் அப்படின்னா, அதற்கு அருகம்புல் அல்லங்க தற்பைப்புல். தர்ப்பப்புல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மகோன்னதமும் மருத்துவமும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆன்மீகமும் தேவர்களுடைய அதிகாரமான பார்வையும் நிறைந்த இந்த தர்ப்பப்புல்லை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தர்ப்பப்புல்லை வந்து ஒரே ஒரு நுனி கிள்ளி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா, தண்ணியாக இருந்தாலும் சரி, அல்லது தவிடாக இருந்தாலும் சரி, அல்லது தங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது தயிர் இந்த மாதிரி சாப்பாடு இந்த மாதிரி உணவு வகையாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையாவது இந்த தர்ப்பப்புல்லை சிறு அளவு நீங்கள் கிள்ளி போட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல இந்த சந்தன கிரகணத்தால் வரக்கூடிய கெட்ட கதிர்வீச்சுக்கள் கிட்ட வர்றதில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான உண்மைகளை எல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கண்டுபிடிச்சி நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. சந்திர கிரகணத்தன்னைக்கு ஏன் நம்ம வந்து தர்பை புல் பயன்படுத்துகிறோம், அருகம் புல் அப்படின்னு கேட்டேன், தர்பை புல் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள், இதை வந்து ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் சொன்னீங்க. முக்கியமாக வந்து சயின்டிஃபிக் அப்ரோச்லேயே இதற்கான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா, நன்றி. நவ கிரகங்களின் அனுகிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு சத்ருக்கள் பித்ருக்கள் சாபம் நீங்கி குலதெய்வ அருளால் நவகிரக நல்லாசியும் பஞ்சபூத பாக்கியமும் ஒட்டுமொத்தமாக கிடைக்க வாங்கி பயனடைவீர்.
வம்சவிருக்ஷம். உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வ அருளும், உங்கள் கஷ்டங்களை போக்கும் இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகமும், அதிர்ஷ்டகரமாக கிடைக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த 33 தேவர்களின் மூல மந்திரங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கப்பட்டு, வளர்விரை தேவிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்டதுதான் வம்சவிருக்ஷம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி, திரும்ப கிடைக்கும் ஆன்மீக அதிசயம் வம்சவிருட்சம். சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்களின் 30 ஆன்மீக ஆராய்ச்சியில் பஞ்சபூத பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட வம்சவிருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். வம்சவிருட்சம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129. ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய